வீடியோ கோல முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பண்ணிக்கோங்க இந்த ஒரு கான்ட் ஐரோப்பா சைன் பண்ணிட்டு இருக்காரு வேற எதுவும் இல்ல ஹீரோ ஆண்டி ஏகப்பட்ட கடன் வாங்கிருப்பாங்க இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த கடனும் இல்ல எல்லா கடனும் அதெல்லாம் அவர் ஒழிஞ்சு முடிஞ்சிருச்சுக்கான சித்தி பாத்துட்டு இருக்கா அப்பதான் சித்தியோட பேக் ஸ்டோரி என்னோட லவ் ரொம்ப டீப்பான லவ்வே ஹீரோப்பா தான் அவர் டைம் பார்க்கும்போது கண்டிப்பா இவரு தான் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா விதி அவர் எங்க அக்காவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வருஷங்களோட ஒரு நாள் எங்க அக்கா அக்கா இறந்துட்டா அப்புறம் தான் எனக்கு கர்ப்ப நீர் கட்டி இருக்குன்னு தெரிய வந்தது என் வாழ்க்கையே முடிஞ்சது சாக போறேன் அப்படின்லாம் அழுதுட்டு இருந்த மேல் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் இன்னும் டீப்பா லவ் பண்ணணும்னு எனக்கு ஆசை வந்தது அப்ப இருந்து நான் டெய்லியும் அவரை லவ் பண்ணேன் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன்னு பிரசென்ட்ல காட்டா இவ்வளவு நாள் சொல்லாம இப்ப தைரியத்தை வர வச்சுட்டு ஹீரோப்பா கிட்ட சொல்லலாம்னு போய் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடா இவ்வளவு நாள் இது தெரியாம தான் நான் இந்த வீட்டுல இருந்தேன்னு நினைக்கிறேன் உன் ஃபீலிங்ஸ உங்ககிட்டே வச்சுக்கோ எங்கிட்ட காட்டாதங்கிற மாதிரி சொல்றாரு ஆனாலும் ஆன்ட்டி ஆன்டி சித்தி எனக்கு உங்களை பிடிக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் இதை சொன்னதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் மூஞ்சு லட்சம் மாதிரி பேசிட்டு போயிடுறாரு இதெல்லாம் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகி கட் பண்ணா அசிஸ்டன்ட் ஹீரோ அப்பாவை பாக்க வராங்க ஏதோ லெட்டர் கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தா இந்த வேலையில இருந்து நிக்க போறாங்களாமா இவ்வளவு நாள் இவங்க இங்க வேலை பார்த்ததே இந்த கம்பெனிக்காக முக்கியமா ஹீரோ அப்பாவும் ஹீரோவும் பேசிக்கிட்டு அவங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் இந்த கம்பெனி நல்லா முன்னேறணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்காகவும் ஹீரோ அம்மாவோட ஆசைக்காகவும் தான் இப்ப அது எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சனால இதுக்கப்புறம் எனக்கு இங்க எந்த வேலையும் இல்லை நினைக்கிறேன் கம்பெனி பாலிசி படி இப்ப இருந்து முப்பது நாள் கழிச்சு நான் வேலையில இருந்து நின்னுடுவேன் இந்த முப்பது நாள்ல இதை பத்தி யாருக்கும் தெரிய எல்லாரும் அழுகுறத என்னால பாக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஹீரோ கம்பெனியோட பிரசிடென்ட்டா கலக்கிட்டு இருக்காரு மீட்டிங்ல முக்கியமான ஆட்கள்லாம் உக்காந்துட்டு இருக்கேன் இந்த பார்க்க முன்னேத்துறதுக்கு என்னல்லாம் மாத்தணும் அத நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரும் பாயிண்ட் பை பாயிண்டா சொல்றாங்க இங்க என்னடா பார்க்க பாப்புலர் பண்றதுக்கு கண்டிப்பா செலப்ரிட்டிஸ் கூப்பிட்டு வரணும்னு சொல்றா ஓமோ இங்க இருக்கிற செக்யூரிட்டி ஐடி சிஸ்டம்லாம் மாத்தனும் சொல்ல ஹீரோயின் என் ஆன்ட்டி ஓ பொண்ணும் எங்களோட டியூட்டி ஆர்ஸ் அஞ்சு மணிதான் அஞ்சு மணி ஆனே நாங்க கிளம்புனா எல்லாரும் எங்களை மொழச்சு பாக்குறாங்க நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல அது அப்படி இல்ல எல்லாரும் வேலை பார்த்துட்டு போது நீங்க மட்டும் அஞ்சு மணிக்கு டான் கிளம்பினா அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல உங்க கூட வேலை பாக்குறவங்க கிட்ட கொஞ்சம் அன்பா பாசமா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னா ஆனா ஹீரோயின் இதை ஏத்துக்கல ஏன்னா இங்க வேலை பாக்குற எல்லாரும் ஓவர் டைம் பாக்குறாங்க ஆனா அதுக்கு அவங்களுக்கு எந்த சம்பளமும் கிடைக்கிறது இல்ல முக்கியமா நம்ம இங்க மாத்த வேண்டிய முதல் விஷயமே அஞ்சு மணி ஆனா எல்லாரும் கிளம்பிடலாம் அதை தாண்டி ஓவர் டைம் பார்த்தா அதுக்கு தனியா சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் இதை போய் ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்றாங்க எல்லாரும் செம்ம குஷி ஆயிடுறாங்க அஞ்சு மணி ஆகுது எல்லாரும் ஜாலியா எப்படி கிளம்புறாங்க பாருங்க இன்னொரு பக்கம் டென் கடையில தான் இங்க இருக்கா அவன் என்னடானா செடிங்க கூடியே பேசிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கா இவ எழுந்திரிச்சு வந்து ஃபோன் பண்ணி மாஸ்டர் மாஸ்டர்னு யாரோ கூட பேசுறா சரி என்னதான் பேசுறான்னு பார்த்தா எனக்கு ஒருத்தர ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் பேரு டென் நானும் அவனு ஒன்னு சேருவோமா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் குறி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையும் டென் பின்னாடி இருந்து கேட்டுட்டு தான் இருக்கான் ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்த்தமேல் உனக்கு அந்த மாதிரி டவுட் இருந்தா பார்ச்சுன் டெய்லர் கிட்ட கேட்காம கேட்டிருக்க கேட்டுக்க வேண்டியதானு சொல்ல இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல நீ ஒரு டைம் கூட எங்கிட்ட உங்க கேர்ள் ஃபிரெண்டா இருக்கேன்னு கேட்டதில்ல அதனால நானும் கேட்கல நான் சொல்ல அழகா என் கேர்ள் ஃபிரெண்ட் ஆகிறியானு கேட்க அன்னைக்கு நைட்டே டேட் நைட் போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது கண்டிப்பா வெளியில தான் போகணுமா இல்ல வீட்லயே இருக்கலாமான்னு கிஸ் பண்ணிட்டு வீட்லயே சந்தோஷமா கட் பண்ணா நைட்டு ஃபுல்லா இங்க கூட வீட்டுல இருந்துட்டு இப்பதான் ரெண்டு பேரும் கிடைக்க வராங்க அந்த இடத்துக்கு பையனை காணமே நைட்டு வீட்டுக்கு வரலன்னா அம்மாவும் அப்பாவும் தேடிட்டு வரா ரெண்டு பேரும் கிஸ் பண்றத பாத்துட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ற விஷயம் தெரிய வந்து அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு பாருங்க எனக்கு மருமக கிடைச்சிட்டா அப்படி இப்படின்னு செம்மையா கொண்டாடுறாங்க ஹீரோ ஹீரோயின் வேலைக்கார பையன் பிங்குன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் தான் ஒவ்வொரு சேஞ்சஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கண்டிப்பா வேலை செய்யற ஆட்கள் கிட்ட அவங்களுக்கு ஏதாவது குறைய இருக்கான்னு கேட்கணும் பேசாம நீயே போய் கேளுன்னு வேலைக்கார பையன் கிட்ட சொல்ல நாம எல்லாரும் காத்துட்டு இருந்த அந்த நாள் வந்துருச்சு நம்மளோட குறை நேர எல்லாத்தையும் ஓப்பனா மனசு விட்டு நாமளே ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு வேலையாட்கள் ஆட்கள் கிட்டலாம் சொல்ல எல்லார்கிட்டயும் இருக்கிற குறையெல்லாம் கேட்டுட்டு ஒரு நாலு பேர் அங்க உட்காந்துருக்காங்க நம்ம வழக்கமா பாக்குற முகம் தான் என்னெல்லாம் மாத்தணும் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு அவங்க அடிக்கிட்டே போக எதுக்குமே ஹீரோ சலிச்சுக்கல நீங்க சொன்ன எல்லாத்துலயும் ஒன்னொன்னா மாத்திடுறோம் அது மட்டும் இல்லாம இந்த பார்க்க முறையும் பழைய நிலமைக்கு கொண்டு வர நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஹீரோ கேட்டுக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட்டடா இருக்காங்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசியாச்சு அடுத்த என்னன்னு பேசிட்டே தான் நீ ஏதோ அதை பத்தி யோசிக்காத அப்படின்னு ஹீரோ கிட்ட இருக்கிற குறைய பத்தி ஹீரோயின் பேச அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல யாரு அவன் சொன்னா இரு இப்போவே அவனை வச்சுக்கிறான் வேலைக்காரன் கிட்ட பேச போயிட ஹீரோயின் டின்ன கூப்பிட்டு வச்சு என்னதான் சங்கதின்னு கேட்டா கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க ஏன்னா டின் ஹீரோக்கு வீடியோ கால் பண்ணி ஹீரோன் பார்க்க வந்தா அந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்த பத்தி இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ அவகிட்ட மறைக்க போற எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டேன் உடனே அவளை கூப்பிட்டு வச்சு எல்லா உண்மையும் சொல்லிடுன்னு ஹீரோ கிட்ட சொல்ல அவரும் ஏன்டா இதை சொன்னு அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி ஹீரோயின் வீட்டுல அவரோட ரூம்ல நிறைய விஷயத்த மாத்தி ரொம்ப அழகா செட் பண்ணி வச்சிருக்காங்க ஹீரோ வந்த உடனே இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல நான் நினைச்சேன் ஆனா இது ஒண்ணு இவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கோம் நான் நினைக்கல

தான் அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குன்னே தெரிய வந்திருக்கு அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாயிட்டும் வந்துட்டு இருக்கு இதை பத்தி எல்லாம் ஹீரோயின் இது நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல உங்க அப்பாக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உன்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல அதெல்லாம் கூட உனக்கு ஒரு ரீசனா இருந்திருக்கலாம் என்ன மன்னிச்சிரு உன்னை நீ நல்லா பாத்துக்கணும் சொல்ல நானும் உன்னை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு ஹீரோயின் பயங்கரமா பாசத்தை பொழிய உனக்காக நான் உன்னை வச்சிருக்கேன் ரூம் குளவா காட்டுறேன் டிவி ஆன் பண்றாங்க என்னன்னு பார்த்தா நீ பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இனிமேல் உனக்கு பிடிச்ச சீரியஸ் எல்லாம் இங்கே உட்காந்து பார்க்கலாம் மைண்ட் சரியில்லைன்னா மியூசிக் போட்டு காமா இருக்கிற வீடியோஸ் கூட நீ பாக்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே எப்பவுமே நீ எனக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்க ஆனா உனக்கு நான் எதுவுமே கொடுக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு ஹீரோயின் வருத்தப்பட்டு சொன்னா யார் அப்படி சொன்னா உனக்கு ஞாபகம் இருக்கா பீச்ல இருந்த அன்னைக்கே நான் ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கணுமே அப்புறம் இன்னொரு நாள் ஒரு ரூம்ல அடப்பட்டு தூங்கணும்ல அந்த ரெண்டு நாள் தான் நான் ரொம்ப நிம்மதியா தூங்கின நாட்கள் அதனால உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அப்படின்னு ஹீரோ ஆரம்பிக்க இனிமேல் நான் எப்பவுமே உங்க கூடயே தூங்குறேன்னு ஹீரோயின் சொல்ல அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு ரெண்டு பேரும் நைட் ஜாலியா இருக்காங்க விடிஞ்ச உடனே ஹீரோ கேட்கறது ஒன்ஸ் மோர் கட் பண்ணா வீட்ல ஹீரோ அப்பா ரிட்டையர்மெண்ட்ல இருக்காரு அசிஸ்டன்ட் வேலையை விட்டு போறத பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்ப முக்கியமா இந்த விஷயத்த ஹீரோ சித்தி கிட்ட சொல்ல வேண்டாம் சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி சித்தி கூட லைட்டா பஞ்சாயத்தான அவர் பேசாம இருப்பாரு ஆனா இப்போ எதுக்காகவோ சித்தி கிட்ட பேச போக மேபி இது சொல்ல கூட இருக்கலாம் அவங்க முகம் கொடுத்து பேசல அப்ப சடனா ஹீரோ அப்பாவோட பழைய பேரை சொல்லி கத்த அவரு ஷாக் ஆயிடுறாரு அந்த பேரு சரியில்லைன்னு சொல்லிட்டுதான் இந்த பேரு மாத்திருப்பாரு என்னடான்னு பார்த்தா அந்த பழைய பேரு இந்த கூல் அண்ட் ஹேண்ட்ஸம் அங்கிளுக்கு பிடிக்காததுனாலதான் புதுசா ஒரு பேரு மாத்திருக்காரு போல வெளியில சொல்லிடாத அப்படின்னு கேட்க பாக்கலாம் ஹீரோ ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது புதுசா பார்க்குள்ள ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டு வரலாம் சின்ன குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அதை பிடிக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீம் எழுதி கொண்டுவாங்க எது பெஸ்டா இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா ரிவார்ட்ஸ் கிடைக்கும் எல்லாம் பேசிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்து நம்ம கிட்ட கடைசி பேட்ச் மணி தான் இருக்கு அது இந்த ஃபெஸ்டிவலுக்காக செலவு பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இந்த ஃபெஸ்டிவல் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே ஆகலன்னா மொத்தமும் போயிடும் சொல்ல இந்த ஃபெஸ்டிவல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கேன்னு ஹீரோ சொல்றாரு இனி இருக்கும் ஹீரோ என்னடா பிங்க் இல்லாம வேற ஒரு ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் போது ஒரு கம்பெனில வேக்கன்சி இருக்கு

நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி அவளை இருந்து கூப்பிட்டு வந்துட்டு அவங்க அப்பாவே இனிமேல் வீட்டுக்கே வந்துடாதன்னு சொல்லிடுறாரு இதுக்கப்புறம் நான் எங்க போவேன் இங்க அழுக எங்க அம்மா அப்பா நீ எங்கூட தங்க போறேன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீ எங்க தங்கி கோணம் கட்டி பிடிச்சிருக்கான் கட் பண்ணா ஹீரோ சோகமா பார்க்கல உட்காந்துருக்கா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து பாத்தி என்ன பிரச்சனைன்னு கேட்ட மேல தான் தெரிய வருது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலை பையன் காசு எல்லாம் மொத்தமா தீர போகுது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இந்த பெஸ்டிவலா பெரிய லெவல்ல பண்ணாம சின்ன லெவல்ல பண்ணிடலாம் இல்லனா கண்டிப்பா பேங்க் கிரப்ட் ஆயிடும் சொல்லிருப்பா அதெல்லாம் நினைச்சு வருத்தமா உட்காந்துருக்கா உன்னால கண்டிப்பா எல்லாம் பழைய படிக்கு மாத்த முடியும் போராடிட்டே இருன்னு ஹீரோயின் ரொம்ப லாம் ஹீரோ கையை பிடிச்சிக்கா இப்படியே அந்த எபிசோடு முடியுது பாய்